பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடப்பதனால் 10 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம். அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் 50 ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்புமிகு அம்மாவர்கள், புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்திருந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் இருக்கின்றது. கோர்ட்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சின்னம்மா அவர்கள் எந்த நேரத்தில் யாரிடத்தில் அதிமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுகோளும் வைக்கவில்லை. பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடப்பதனால் 10 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம். அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் 50 ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்புமிகு அம்மாவர்கள், புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்திருந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை. எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள். அது தேவையில்லாத பிரச்சனை. சார், எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா கிடையாது, எம்எல்ஏ தொண்டர்கள் தான். அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், உதயகுமாருடைய பேட்டிகளுக்கெல்லாம் பதில் சொல்கின்ற நிலையில் நான் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இந்த நேரத்தில் அவர் தான் நீங்க கேட்கணும். மதுரைக்கு அடிக்கடி வர்றாருல்ல அவருக்கு. சார், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற பொழுது நம்ம என்ன விதமான புது முயற்சிகளை மேற்கொண்டு அந்த அதிமுக எனும் பெரிய இயக்கத்தை கைப்பற்ற போறோம்? மிகப்பெரிய சோர்வா இருக்கிற மாதிரி சசிகலா மேல பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாங்க, உங்க மேல பெரிய நம்பிக்கை, ஆனா அந்த நம்பிக்கை போல தொண்டர்களுக்கு பெரிய அடிப்படையில் கட்சி இணைவதற்குரிய அடிப்படை வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, விரைவில் நடக்கும். பொது தேர்தலுக்கு முன்பாகவே இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் இருக்கின்றது. கோர்ட்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க பெருந்தன்மையோட இணைப்பின் பொழுது எடப்பாடியும் இணைத்துக் கொள்ள தயாரா? நீங்க உங்க ரெட்டலை கைப்பற்றிட்டீங்கன்னா எடப்பாடி இணைச்சுக்குவீங்களா? அது 1989 மாண்புமிகு அம்மாவர்கள் அணி என்றும் மாண்புமிகு ஜானகி அம்மையார் அணி என்றும் 2 அணியாக இருந்தது. பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது. தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் 89க்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள். அந்த ஒரு சூழல் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. தொடர் தோல்விக்கு காரணம் கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள்
நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார் ஒன்றியங்களும் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் கருத்து. ஜானகி அம்மையார் வந்து 1989 நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தான் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவு இருக்கு என்று தெரிந்தவுடனே 2 கோடி ரூபாயை கட்சி வளர்ச்சிக்காக தந்து கட்சியும் நீங்களே நடத்திக் கொள்ளுங்கள், வருகின்ற தேர்தலில் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறும் என்று ஆசி வழங்கிவிட்டு சென்றார். சென்று கொண்டிருப்பதற்கு நான் உண்மையை அவர்களை வாழ்த்துகிறேன். கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மீண்டும் புதுப்பொலிவுடன் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது என்று நினைக்கின்ற அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான். உறுதியாக அவர் இப்பொழுது சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார். ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தர் கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னது இன்னொருத்தர் கேள்வி கேளுங்க, குழப்பமா இருக்கு. சொல்லுங்க, கேளுங்க. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தனியாக இப்பொழுது மக்களுடைய கருத்தை அறியதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த உங்களுக்கு தெரிவித்து 2 ஆண்டு காலம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து போராடி கொண்டிருக்கிறேன். ஆக 2 பேருடைய எண்ணமும் இலக்கும் ஒன்றுதான். உதயகுமார் பத்தி அந்த கேள்வி கேட்க வேணாம் சொல்லிட்டேன். நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் யாராக இருந்தாலும். 2026 நான் ஏற்கனவே இது குறித்து உறுதியான என்னுடைய நிலைப்பாடை சொல்லிவிட்டேன். என்னுடைய இரத்தம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய இரத்தம் என்பதை சொல்லிவிட்டேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய ஆட்சி, போதை நடமாற்றத்தை கட்டுப்படுத்தாத ஆட்சியாக தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நடக்கின்ற அரசு நிகழ்வுகளில் அது வெளிப்பாடாக இருக்கிறது. மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். முதலமைச்சரை தான் கேட்கணும்.